நீங்கள் நீர் வர காரணம் முன்னால நீர் கடுப்பு நீர் கடுப்பாக இருக்கிறீரே நீர் கடுப்பாக பேசுகிறீரே ஏன் வந்தாய் எதற்கு வந்தாய் இந்த இடத்துக்கும் உமக்கும் என்ன சம்பந்தம் என்று நீர் வரலாமா இங்க வந்ததுக்கு காரணம் நான் வேலையா வந்தேன் ஏன் வேலையா நான் வந்தேன் என்ன வேலை பார்க்க வந்தா உங்களுக்கு என்ன வேலை ஏன் வேலைங்கறல ஏன் வேலைன்னு நான் சொல்றேன் ஒண்ணு நான் கேக்கணும் ஒண்ணு சொல்லணும் கேக்குறீங்களா சொல்றீங்களா சொல்றீங்களா கேக்குறீங்களா கேளுங்க சொல்றேன் சொல்லுங்க கேக்குறேன் என்ன கேட்க போறியா என்னதை சொல்ல போறியா என்ன கேக்குறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு பதிலளிக்க தயாராக இருக்கிறேன் எப்படி பதிலளிக்கறீங்களோ அதுக்கு தகுந்த கேள்வி கேட்க தயாரா கேள்வி முதல்லயா பதில் முதல்லயா கேள்விதான் முதல்ல அதனால தான் நீங்க கேள்வி கேளுங்க நான் முதல்ல சொல்றேன் அதனால தான் நான் சொல்லுங்க சொல்லுங்க கேள்வி கேக்குறேன் எப்போ கேட்டீங்க எப்போ சொன்னீங்க இப்போதான் சொன்னேன் இப்போதான் கேட்டேன் ஐயா நான் எதுவுமே சொல்லல ஐயா நான் எதுவுமே கேட்கல இப்போதானே கேட்டேனா இப்போதான் சொன்னேனே நான் ஒரு முனிவன் நான் ஒரு துணிவன் நான் ஒரு சித்தன் நான் ஒரு பித்தன் நான் ஒரு ஞானி நான் ஒரு ஏனி வீணைக்கு வாணி சொல்லுக்கு அகத்தியன் வில்லுக்கு விதரன் பாட்டுக்கு நாரதன் நாரத மகரிஷியா ஆமா ஐயா எந்த ஊர்ல இருந்து வரீயா நமக்கு ஊர் மேலூர் மேலூரா ஆமா மேலூர்ல ஒரு முனியாண்டி பையனா நீ டேய் தொட்டு பேசாத நாங்கெல்லாம் தேவர்கள் அப்ப நாங்கெல்லாம் ராவுத்தர்களா டேய் நீங்கெல்லாம் மானிடர்கள் நாங்கெல்லாம் மானிடர் நீங்க சாணக்ஷாவா சின்னப்பீர் செய்யப்படுவீனா மனப்பிராந்தியா பேசாதீ தொழில் தூள் கலப்பிரலாம் உண்மை கஞ்சாதிரலாம் திருலோக செஞ்சாரி திருலோக கஞ்சாயா வாரியா அதல்ல அது சித்தர்கள் மூடுகினா மேலூர் தெரியுமா மேலூர் தெரியும் அந்த மேலூர் தெரியுதுவா மாட்டுதாவணி ஒத்த கடை மேலூர் அந்த மேலூர்லப்பா மேலூர் இடைய மேலூர் மேலூர்ல நிறைய மேலூர் இருக்கு நான் சொல்றது தேவலோகம் அந்த தேவலோகத்திலிருந்து இங்க வந்திருக்கேன் அப்ப மேல இருக்கிற ஊருக்கு பேரு மேலூர் அப்ப பூலோகத்துக்கு பேரு பூலூரா அவச்சாரம் அவச்சாரம் அப்பா அவச்சாரம் அவச்சாரம் அப்பா விளையாட்டு பருவம் கிளட்டு பருவம் ஏயா இருக்கறத ரொம்ப குறைவான வயதுக்காரன் நான்யா நீ வந்திருக்கதுலயே என்ன போய் கரெக்ட் போயிங்கறியா இருக்கறதுலயே ஆடி வந்தாச்சே 16 எனக்கு அட நாராயணா நாராயணா ரூபாய்க்கு 16 னா 16 அது என்ன ரூபாய்க்கு 16 னா அது என்ன நாராயணா நாராயணா அப்படிங்கிறது நான் பார்த்தனுடைய நாமதேயத்தை சொல்றேன் நீங்க ஒருத்தர் சொன்னீங்க நான் ரெண்டு பேரை சொன்னேன் எப்படி சொல்றா ரூபாய்க்கு 16 னா ரூபாய் என்றால் யாரு மகாலட்சுமி ஓ 10 என்றால் சொன்ன புருஷன் புருஷன் மகாலட்சுமிக்கு புருஷன் மகாவிஷ்ணு நாராயணன் நாராயணன் அதை தான் சேர்த்து சொன்னேன் ரூபாய்க்கு 16 னா ஐயா நீ சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க சேதனா இருக்காங்க சிவனுள் சக்தி அடக்கம் தன்னுடைய உடம்புடைய சரிபாதியை கொடுத்தா அந்த வேற இல்ல அஷ்டமச்சத்து வருவதும் போதும் ஞான கங்களுக்கு மட்டுமே தின்படும் அப்ப உங்களுக்கு தொழில் கலகம் செய்வது நல்லா இருக்கிற ஊர் எல்லாம் சண்டையில் தூட்டு போறது அப்படி இல்லப்பா கலகம் பிறந்தா தானே நல்ல வழி பிறக்கும் ஆரம்பம் கலகம் முடிவு நன்மையினா மூத்தோர் சொல் வாக்கு முதிர் நன்மை கணக்கு முன்னால் துவக்கும் பின்னாடி இருக்கும் போது பணப்படி ஆரம்பம் கலகம் முட்டாள் உடனே பேசி முடியும் முட்டா அவசரப்பட்டு பேசிக்கிட்டு அங்கிட்டு போய் எழுச்சிட்டு இருப்பேன் ஏன்டா நம்ம பேசணும்னு ஆனா அறிவாளி அப்படி இல்ல யோசிச்சு பேசுவான் ஏன் சபையில இருந்து பேசு சைமன் இருந்து இருந்து பேசு சில சமயம் பேசாம இருந்து பழகினா எந்த நேரத்துல எதை பேசணும் அதை பேசணும் உங்களுக்கு தொழில் கலகம் செய்யறது ஆமா அப்ப நாங்க ஊர்ல கத்தி எடுத்து கலகம் பண்ணா நான் புத்தியால கலகம் செய்யறேன் நாங்க அறிவாளி எடுத்து விட்டுக்கிட்டா தன் அறிவை பயன்படுத்தி கலகம் செய்யக்கூடிய நாங்க கம்பு எடுத்து அடிச்சுக்கிட்டா தெம்பா கலகம் பண்றாங்க நாங்க கல் எடுத்து எரிஞ்சுக்கிட்டா சொல் வலிமையால் கலகம் செய்யக்கூடியவன் அப்ப நீங்க இந்த ஊனா சூனா போனா நானா போனவா உலகத்தை சுற்றும் பொதுநல தொண்டன் நாரதன் நான் தான் நான் மேட்டு தொட்டி குளத்துக்கு நான் ஒரு மூணா பூனா என்ன நீ பாட்டுக்கு முக்கியமான புள்ளி அப்படியா நல்ல காரணம் நீங்க முக்கியமான புள்ளி தான் அவங்க அப்பா பேரு பிரம்மா நினைச்சேன் உடல் வாக பாக்கலையே நீங்க ஒரு மாதிரி பெருமை மயங்க என்னமோ வீட்டு பக்கத்து வீட்டுக்கார மாதிரி பிரம்மன் உன் கிள்ளு கிடையா போச்சு அவனுக்கு உங்க அப்பா உங்களுக்கு நல்லா தெரியுங்க இல்லப்பா அவருக்கு வேலை இங்க இல்ல அவருடைய தொழில் வேலை மேல அட தை பிறந்த இங்க வந்துருவாரு எங்க நான் போன வருஷமே காந்தி நகர்ல டீயும் போட்டா வாங்கி கொடுத்துருக்கேன் இங்க வர மாட்டாருப்பா அவருக்கு வேலை இங்க ஒண்ணு இல்ல அவருடைய தொழில்
தெய்வ லோகத்திலே வந்திருக்காரு இங்க வர மாட்டாரு அட வந்திருக்காரு இங்க அவருக்கு வேற இடையா வர மாட்டாரியா தை மாசம் வருவாரியா எதுக்குயா தருதரத்துல மிஷின் கொண்டு வருவாரு யார சொல்ற நீ பரமே அதே நேரத்துல தொட்டில தூக்கி போட்டான் ஒரு புள்ள அங்க உருவான ஒரு குழந்தை அது ஒரு கதை இருக்கு அது இன்னொரு புள்ள எடுத்து தடவுனா ஒரு சூடு தணிந்தது அங்க ஒரு புள்ள இருக்கு புள்ள எடுத்தா உலக்கையா மாறிச்சு எடுத்து யாத குளமே அழிந்தது அதனால ஒரு கதை இருக்கு இப்படி புள்ளுக்கு கதை நிறைய இருக்கு மேல வளர்ந்திருக்கு தெற்கோ புள்ள போனா இப்படி புள்ளுக்கு கதை நிறைய இருக்கு நீ எந்த புள்ள கேக்குற எந்த புள்ள படைச்சாரு உங்க அப்பா புள்ள படைச்சது எங்க அப்பா அப்ப ஆப்ப படைச்சது आप वाटर लाओ आप अपने के लिए आप कौन लग रहा है आज अरे ना पा नहीं छोड़ आप नहीं क्या पारे के रहते चल रही है हाँ आप वोड़े के रहते चल रही है वोड़े के रहना लेना आप बढ़ चुना है नहीं सही यंगे बच्चे आप अपने बढ़ चुने यंगे पा எங்க அம்மா படிச்சது எல்லாத்தையும் சகிச்சு போற மாதிரி இருக்கு எங்க அப்பா என்ன படிச்சது எங்க அப்பா அப்ப எங்க அப்பா திருச்சி சென்னைக்கு போயிட்டாரா நொப்பன போய்க்காரு அப்ப உங்க அப்பா ஊர வந்து அடிச்சாரு என்ன அப்படி பேசுற ஊரே திருச்சிங்க உங்க அம்மா உங்க அப்பா அதுதான் கல்யாணம் ஒருத்தருக்குமே தெரியாம போய் உங்க அம்மா வேலை வைத்தான் பாரு அதுதான் எங்க அப்பா ஆமா கீழ இருந்து செஞ்சது உங்க அப்பா மேல இருந்து எங்க அப்பா எவ்வளவு நீளம் தோங்க மனசு பெருசு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பஞ்சபூதங்களும் ஒரு மனிதர்ல அடக்கம்னா இப்ப நீர் பஞ்சபூதங்கள ஒன்று வாயு நிலம் நீர் நெருப்பு காட்டுன இப்ப வாயுங்கிறது நம்ம உடம்புல இருக்கு அதுதான் காற்றா இருக்கு காத்து போச்சுனா முடிஞ்சு அவ்வளவுதான் அதே நீர்னா நீரா உடம்பங்க இருக்கு வியர்வாகுது சிறுநீரா போகுது வீரியமா வருது கண்ணீரா வருது இப்படி நீரா இருக்கு பஞ்சபூதங்களே ஒன்று திரட்டி தான் உருவாக்குறேன் எங்க அப்பன் பிரம்ம இப்ப காரணம்னா மேல இருந்து செய்யறாங்க அவர் அங்க இருந்து என்ன செய்யற நீங்க கணக்கு வேற நான் சொல்றது பஞ்சபூதங்களையும் ஒன்று திரட்டி ஒரு உருவத்தை படைக்கிறார் என்பது மேல் உங்க அம்மா நில மாதிரி அந்த நிலத்துல விதைய வச்சவன் எங்க அப்பன் அதுக்கு தண்ணியை பாய்ச்சவங்க அப்பன் அதுக்குதான் சொன்ன இருவர் மனுஷத்துல இருவர் மனுஷத்துல ஒருவர் பண்ணாதான் எங்க அப்பேன் இருவர் மனுஷத்துல ஒருவர் பண்ண ஈரைந்து மாதம் பத்து மாதம் அழகா இருப்பிடம் அந்த சொல்ல இது அரை காசுக்கு கூட ஆகாது எங்க அண்ணா பண்ணாரு பாம்பாட்டிச்சுட்டாரு இந்த உடல எரிச்சிட்டோம்னா போச்சுட்டோம்னா பத்து காசுக்கு பிரயோஜனம் இல்லடா இதுக்கடல நீ பெரியாலு நான் பெரியாலும் உனக்கு என்னடா தெரியும் எனக்கு மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் பாலு வகை புரிந்து கொண்டா இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை மனுஷன் முதல்ல மனுஷ மாதிரி வாழ கத்துக்கிறேன் இதெல்லாம் பேச்சா சரி இருக்கு காரணம் இருக்கு எங்க வீட்டுல பாப்பா விதை போட்டாரு நான் பிறந்துட்டேன் சரி ஒவ்வொரு குடும்பங்கள்ல கணவன் மனைவி திருமணம் ஆகி நாற்பது ஐம்பது வருஷமா குழந்தை இல்லாம இருக்காங்களே அங்க என்ன உங்க அப்பாவுக்கு டவர் கிடைக்கலையா ஐயா அங்கெல்லாம் காரணம் இருக்கு தனபதட்சமா தனியா இருக்கணும் என்ன சொல்லும் என்ன சரியா இருந்தா எல்லாமே சரியா அமையும் நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லா இருந்தா நம்ம நல்லா இருப்போம் நீ நாசமா போறா நம்மளுக்கு யாரு அதுதான் நம்ம நம்மளுடைய வாக்குல இருந்தா வரது நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருப்போம் அது நம்மளுக்கே திரும்ப வரும் இப்படி எல்லாம் காரணம் இருக்கு அம்மா என்ன அம்மா ஒரு கலை பண்ணி கலவாணி நீ என்னடா பார்த்து கலைவாணியின் புத்திரனப்பா கலைவாணி புத்திரனா தட்டு மணி தெரியுமா தட்டுவாணி தட்டுவாணி மயே தட்டு என்ன தாமரை தாமரைகளை விட்டிருப்பாளே வாணி கலை வாணி சரஸ்வதி அந்த அம்மாவோட பிள்ளையா சரஸ்வதி மயனா இந்த ஆத்தி வீட்டுல கரும்பு ஜூஸ் கடை வச்சிருக்க நீ எங்க போனா இங்க இங்கதான் குடிச்சிட்டு வந்தேன் சரஸ்வதி கரும்பு ஜூஸ் நான் மடந்தை எனக்கு கொஞ்ச நேரம் என்ன நீங்க எதுல வந்தீங்க
நான் எங்க அப்பன் வலது தொடையில நீங்க தொடையில ஆமா நான் வந்து எங்க அம்மா எடையில தொடைக்கு எடைக்கு 90 மைல இருக்கு ஆனக்குள்ள காணிச்சேன் அடடடடா இவ்வளவு அறிவா பேசல என்னது சாப்பிட்டீங்க போனா பூனா சூனா கொளக்கட்ட புட்டு சுண்டல் புடி சொல்லியா அம்மா கல்யாணம் ஆச்சா கல்யாணம் ஆகலப்பா அடையாயா எப்படி பையன் எப்படி 90 பையன் ஏய் அப்படி பேசுற இந்த நெண்டி உள்ளதா கட்டுண்டா அப்ப என் மகளைய மயனை விட்டு அடிக்க விடுறோம் நீ சரி ஓ எனக்கு பிள்ளை எத்தனை தெரியுமா 52 பொண்டாட்டி 60 பிள்ளை இந்த பிரவிலையா இப்ப இல்ல அது ஒரு நேரம் இருந்துச்சு பொம்பளையா மாறனேல அதனால நான் நிறுத்திக்கிட்டே ஆ பொம்பளையா மாறு ஏய் வாய் அப்ப 52 பொண்டாட்டி 60 பிள்ளை ஆதார் அட்டை வைக்கல எதுக்கு உங்க ஊர்ல விட்டாங்க இதெல்லாம் ஆதார மட்டும் தமிழ் வருடங்களா மக்களுக்காக 60 பிள்ளைகளையும் கொடுத்தேன் முருகனுக்கு 52 ஆச்சு மனைவின் அச்சரங்களா கொடுத்தேன் மண்ணாச பொண்ணாச பெண்ணாச மூவாச இல்லாத பிரம்மச்சாரியா மூணுமே இல்ல இல்லையா சுத்தமா கடல் உருவாங்கிச்சா அட ஏயா ஏ சத்தது கூட இல்லையா கொஞ்சம் கூட இல்லப்பா ஏயா சுத்தமா இல்லையா எதுக்கியா இந்த பிரவீனம் இல்ல முடிச்சுக்கிட்டு சரி சரி நாராயணம் நலம் யாவும் தருகின் இதுதான் பொழப்பு நாராயணன் என்ன போறோம் நான் போனா பாட்டு வரும் பாட்டு வந்தோம்னா தாளம் போடுவது கடமை என்ன போறையில அடிச்சுக்குவியா நாராயணன் என்ன போறோம் தாளம் போடுவது கடமை நல்ல கட்டையா இருக்கு நானு 8 மாசமா தேடுறேன் கிடைக்கலையா அதை வச்சாவது பொழைச்சிருப்பேன் ஒரு ஆயத்து கொடுங்கல எதுக்குப்பா ஒரு 12 வெள்ளாட்ட குட்டி காயடிக்காம கிடந்த கம்ப கொண்டு போய் போட்டு அடி சரி இதெல்லாம் நல்லா தம்பி பேசுறீங்க அது என்ன சாமி தலையில பொடு வந்து ஜனா மகுடம் மன்னர்கள் அணிவது மணி மகுடம் என் மூன்று தடவை முடிக்கிற அணிவது ஜனா மகுடம் சரி இது கேட்டு கொஞ்சம் கூட இல்லையா கிடையாதுயா தேவையே இல்லையே இல்ல நம்ம வேண்டாம் என்று புறவரத்துல ஈடுபட்டு பொதுநல தொண்டன் ஆயிட்டு கழகமே கைத்தொழிலாகமே கொண்டு அப்படி போயிட்டு இருக்கேன் இருக்கட்டும் சரி சந்தோஷம் மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி தாங்களை பல பல மாதங்களுக்கு பிறகு முதன்முறையாக சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இதே மாதிரியே இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் இடையில சிவராத்திரிக்கு மறுநாள் நாடகம் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் அப்ப போயிருங்க சரி நீங்க தேடி கேப்பீங்க நான் போச்சுக்கிறேன் அப்பக்கா தாங்களுடைய நாமதயம் என்னவோ எங்க அப்பா வச்ச பேரு அப்பா என்ன பேர் வச்சாரு எல்லாரும் சொல்லி கூப்பிடுவாங்கல்ல அந்த பேரு எதுல சொல்லி கூப்பிடுறாங்க வாயில சொல்லி வாயில என்ன சொல்றாங்க கூப்பிடுறாங்க பேரு சொல்லி கூப்பிடுவாங்க என்ன பேரு அதே வாயில வச்ச பேரு வாயில வச்சவர் என்ன பேரு எல்லாரும் சொல்லி பேர் சொல்லி எல்லாரும் எதுல சொல்லி யோ எல்லாரும் சொல்லி கூப்பிடுறாங்க இப்ப யார் பேரை கேட்டீங்க ஒருவருக்கு நான் வெளியே இருக்கிறேன் எப்படி இருக்கிறது ஒரு வாரமா திரி திரியா போகுது காவல்
அவள் எப்படியா இருக்கு? அவள் உள்காவல் நான் வெளிக்காவல். உள்ளே இருப்பது பெண்பால் வெளியே நிற்பது ஆண்பால் கிடைக்குமா? சீம்பால் கிடைக்கும். தமிழ் பால் கிடைக்கும் சாமி. கிடைக்குமா? சரி உள்ளே ரெண்டு பெண் குரல் யாரது? ஒன்று என் கூட பிறவாத சகோதரி. சகோதரி நாமதேயம் என்னவோ? வள்ளி. 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 நல்லா நின்னாக்க மடிச்சு போடுங்க. வள்ளி. வள்ளி. சரி அடுத்து நான் கூடுவதற்கு பந்தவள். கூடிட்டீங்களா? அட்வான்ஸ் போட்டுருக்கேன். பாஸ் ஆகுதோ ஃபீஸ் போகுதோ டேட்டா ஏற்கனவே அட்வான்ஸ் போட்டுருக்காங்க. எப்படி வாய் உரிச்சா இருக்கு மதுரை காலேஜ் ஹவுஸ் டவுன் ஹால் ரோட்ல ஆந்திராவில இருந்து நாலு பேர் தெரிஞ்சாங்க மகன்ல வேஷம் போட்டுக்கிட்டு வெட்டிய வச்சுக்கிட்டு அவங்கள பத்து ரூபா கொடுத்து இந்த பேய வரட்டுங்க அவங்கள ஐயாயிரம் வசூல் பண்ணி போறான் நிறைய ராமர் வேஷம் போட்டு பாடியா பாடி வரத்தியாங்க வந்தால் பாடுறாங்க எப்படி அரே ராமகரே ராமகர ஊம்பதான ஹரி ராம அரே ராமகரே காப்பகர ஊம்பதான ஓம்பிரதானம் நாலாயிரம் சரி உள்ளே பள்ளிக்கு முன்பதாக என்னுடைய அந்த பிள்ளை நான் ஒரு முறை அந்த பிள்ளை வந்து குனிஞ்சா செய்வியல கொஞ்சம் ஆசீர்வாதம் செய்வோம் அழைத்துவார்கள் பெண்மகளை சப்போட்டா